வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள், சாரல் மனையில் நனையலாம். பசுமை சாரல் அலைவரிசையின் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிமையான பணிமையான மகிழ்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அலைவரிசையில் நான் வந்து இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை இந்த அலைவரிசையில் நான் படிப்படியாக ஒன்று ஒன்றா மாவட்ட வாரியாக அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கிறேன். இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க மலையப்பநல்லூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோ என்ற விவசாயி பாரம்பரிய விவசாயம் பண்ணுறாரு, பாரம்பரிய நெல் சாகுபடி செய்கிறாரு. நான் அவருக்கு கருங்குருவை என்ற பாரம்பரிய ரகத்தை கொடுத்துருக்கேன். இந்த கருங்குருவை என்ற ரகம் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுகிறது. சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி பல்வேறு வியாதிகளுக்கு இந்த கருங்குருவை வந்து அரிசியாக, அதாவது உணவே மருந்து என்ற தலைப்பில் அரிசி பயன்படுகிறது. அந்த கருங்குருவி ரகத்தை நான் இளங்கோவை கொடுத்துருக்கேன். அவர் இந்த அவர் வந்து இப்போ வந்து நாற்று விட்டுருக்காரு. இதை இந்த வந்து கருங்குருவை வந்து நாற்று விட்டுருக்காரு. நாற்றாங்காலில் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது அனுபவத்தை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். காணொலிக்கு வாங்க. வணக்கம். நான் வந்து கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள மலைப்பநல்லூர் கிராமத்தில் இருக்கிறேன். மலைப்பநல்லூர் பக்கத்தில் ஒரு 3 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3-4 ஏக்கரில் பண்ணுறேன். நான் இப்போ பண்ணுறது 2 ஏக்கரில் தான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு நாற்று விடுற டைம் வந்திருக்கு. இப்போ இந்த நாற்று விட போகிறேன். இப்போ வந்து நான் எட்மின் சார்ட்டை வந்து நான் கருங்குருவை கேட்டிருந்தேன். ஒரு 2 கிலோ கொடுத்துருந்தாங்க எனக்கு. அந்த 2 கிலோவை நான் அதை வந்து 2 கிலோவுக்கு 2 கிராம் ஏதோ அசோசியத்தில் ஊற வச்சு அதை நான் விட்டுருக்கேன். ஏற்கனவே ஒரு 3-4 வெரைட்டிஸ் நான் நாற்று விட்டுருக்கேன். அந்த 3-4 வெரைட்டிஸ் நாற்றுல பார்த்திங்கன்னா கருங்குருவை, கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, அன்னமிளகி, வாழன் சம்பா. இது இந்த வருஷம் வாழன் சம்பா புதுசாக விட்டுருக்கேன். கருங்குருவையும் புதுசாக விட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து எட்மின் சார் தான் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 கிலோ கொடுக்குறப்ப நான் திருப்பி 4 கிலோவாக அவங்க கொடுப்பேன். அவங்க மற்றவங்களுக்கு அதுமாரியே கொண்டு போய் ஒவ்வொருத்தங்களாக கொடுத்து அந்த நெல்லை வந்து உற்பத்தியை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் நாத்தாங்காலில் வந்து செய்கிற முறையினா என்ன பண்ணுறது தெரியுங்களா, ஒரு நாத்தாங்காய் வந்து 2 சால் சின்ன கைவண்டியால் 2 சால் ஓட்டி 1 வாரம் அதை தண்ணியை கட்டி போட்டு மேலே உள்ள புல்லெலாம் அழுக வச்சு அந்த புல்லை நான் கையால் அரிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு சட்டனுங்கிற பொருளால் ஓட்டி அதுக்கப்புறமேல மட்டைப்புலவை போட்டு அதுக்கப்புறம் வர விட்றேன். 2ஆம் கொம்பாக வர விட்ருக்காங்க. இப்போ வந்து மற்ற நெல் மற்ற சாதாரண நெல்லுக்கு உள்ளதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்துக்குனா 2ஆம் நாள் இது பார்த்திங்கன்னா பருவு கட்டி நல்லா முளைச்சிருக்கு. அதோட வேகமாகவும் வளருது. மற்ற நாற்றோட இது எப்போதுமே 2 இன்ச்சு 3 இன்ச்சு டிஃப்ரென்ஸ்லேயே இருக்குது. இது இது வரைக்கும் இந்த நாத்தாங்காலுக்கு எந்த இதுவும் போடவே இல்லை. அசோஸ் பயிரில் மட்டும்தான் அதை வந்து விதை நேர்த்தி பண்ணி போட்டிருக்கணும் இஞ்சி. இது வரைக்கும் எந்த இதுவும் போடல. இதுக்கப்புறமேல நாங்கள் வந்து இந்த கடல் பாசி, வேப்பம் புண்ணாக்கு, கல்ல புண்ணாக்கு இதை மாதிரி எல்லாம் நம்ம அதை நல்லா உடச்சி சாணி எருவில் மிக்ஸ் பண்ணி 2 நாள் 3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறமேல அதை நாத்தாங்காலில் போடுவோம். அது கொஞ்சம் இப்போ நான் விதைக்கு வந்து நான் வந்து நேர்த்தி பண்ணுறதுக்கு 1 கிலோவுக்கு 2 கிராம் அசோஸ் பயிரிடலாம். அந்த 2 கிராம் அசோஸ் பயிரெலாம் 24 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு அதை மறுபடியும் அந்த தண்ணியிலேருந்து எடுத்து மேலே வெளியில் வச்சு அதை மூட்டம் போட்டு அதை வந்து பருவு கட்டை வச்சு அதுக்கு பிறகு தான் நான் வந்து விதை விட்டுருக்கேன். இது வந்து கிச்சடி சம்பாங்க, ஆத்தூர் கிச்சடிம்பாங்க. இது வந்து விதை விட்டு இப்போ 7 நாள் ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே ஒன்றும் எந்த இதுவும் போடலை. அதே மெத்தடில் முன்னாடி எப்படி விதைதான் அதே மெத்தட்லாம் இதை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் வந்து இது நடவுக்கு வந்து எப்படியாக இருந்தாலும் ஒரு 15 நாள் இல்லைனா 20 நாளுக்குள்ளே நட்டுடுவோம். இது இதுதாங்க, இதுதான் சார் கருங்குருவை. நீங்கள் கொடுத்த 2 கிலோ விதை தான் இது. இதை நான் வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் ஆகுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூர் கட்டி வருது பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது முளைச்சி வருது பாருங்கள். மற்ற நெல்லோட இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நெல்லாக வருது. இயற்கை நெல் வந்து ரொம்ப சீக்கிரம் இந்த நாற்றுலாம் எடுத்து நான் நடப்போகிறேன். இந்த கருங்குருவை வந்து ரொம்ப முக்கியமான இயற்கை நெல். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நிறையா புரதம் இருக்குது. அது வந்து ரொம்ப மெடிசன் உள்ளதுனால அதை நான் வந்து விரும்பி இப்போ நடுறேன். அதை நீ நட்டு ஒரு நடவு திருவிழான்னு வந்து எட்வின் சார் சொன்னார், நடவு திருவிழா ஒன்று பண்ணுங்கள், எல்லோரும் வந்து அதை பார்க்கட்டும், அதை பிறகு எல்லாம் அதை நீங்கள் மற்றவங்க பக்கத்து விவசாயிக்கெலாம் அதை அறிமுகப்படுத்துங்கன்னு இருக்காரு. அதனால் நடவு திருவிழான்னு பண்ணலான்னு இருக்கோம். எட்வின் சார்ட்டை அதை வந்து என்னான்னு கேட்டுக்கிட்டு அதை எப்படி செய்யலாம் என்ன செய்யலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு நடவு திருவிழா மாதிரி சின்னதாக வைக்கிறோம். நீங்கள்லாம் வந்து அதில் கலந்துக்கிட்டு
அதில் எனக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க, நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க, எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணும் மாதிரி நான் நன்றி கேட்டுக்கிறேன். பசுமை சாரல் அலைவரிசை நண்பர்களே, உழவர் பெருமக்களே, இளங்கோ அவர்கள் சொன்ன இந்த தொழில்நுட்பங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதன்படி தொடர்ச்சியாக நான் மாவட்ட வாரியாக விவசாயிகளை இந்த அலைவரிசையில் அறிமுகப்படுத்திருக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள், உழவர் பெருமக்கள், இந்த காணொலிக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த காணொலி எப்படி அமையுது, இங்கே என்ன வகையான தொழில்நுட்பங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, இன்னும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் இந்த காணொலியில் கருத்துப்பட்டியில் பதிவு பண்ணிங்கன்னா அதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு தொழில்நுட்பங்களை புதிய புதிய காணொலிகளாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை பசுமை சாரல் நண்பர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.